வணக்கம் மேடம், நான் மனோகர் பேசுறேன், ஸ்வேதா சிமெண்ட்ஸ்ல இருந்து. ஆ சொல்லுங்க மனோகர். 2 மாசமா பேமெண்ட் வரல மேடம். என்னது 2 மாசமா பேமெண்ட் வரலையா? ஆமா மேடம், ஒவ்வொரு மாசமும் 8 ஆம் தேதி பேமெண்ட் சொல்லி தான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 2 மாசம் சரக்கு சப்ளை பண்ணிட்டோம், அந்த 2 மாசம் பேமெண்ட் வரல மேடம். உங்க நிலைமை தெரிஞ்சதால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்கல. தயவு செஞ்சு கிளியர் பண்ணிடுங்க மேடம். அந்த டேட்ல இருந்து 4% வச்சு போட்டுறோம். சோ முதல்ல நீங்க அந்த பில்ல கிளியர் பண்ணிடுங்க மேடம். இல்ல இது எனக்கு எப்படின்னு புரியல. உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கணுமே. சரி சார், நீங்க கோவப்படாதீங்க, நான் உடனே உங்களுக்கு செட்டில் பண்ண சொல்றேன். ஓகே மேடம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. கிருஷ்ணன் சார், சொல்லுங்கம்மா. உடனே என் கேபினுக்கு வாங்க. வரேம்மா. Excuse me madam. Madam, excuse me. வாங்க. என்ன விஷயம்? நான் குப்தா டைல்ஸ்ல இருந்து வரேன். சொல்லுங்க. 2 மாசமா பேமெண்ட் வராம அப்படியே நிக்குது. எம்டி டென்ஷன் ஆவறாரு. ஃபோன் பண்ணி பாஸ்கர் சார் கிட்ட கேட்டா அவர் அப்ப இப்பன்னு வாய்தா கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க ஜெயில்ல இருந்து வெளிய வந்தேன்னு கொடுத்துடுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா இது வரைக்கும் கொடுக்கல மேடம். இதுக்கு அப்புறமும் லேட் ஆக வேண்டாம்தான் எங்க பாஸ் உங்களை நேர்ல பார்த்து கேட்க சொன்னார் மேடம். என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கும் பணம் பாக்கியா? ஆமா மேடம், இதோ டீடைல்ஸ். எப்பவும் 10 ஆம் தேதி கட்டிடுவீங்க. இப்ப 2 மாசமா நிக்குது மேடம். நாங்க கமிஷனுக்கு வியாபாரம் பண்றோம். இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது மேடம். உடனே செட்டில்மென்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். என்ன கிருஷ்ணன் சார், நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா சிமெண்ட்ஸ், குப்தா டைல்ஸ் ரெண்டு பேருக்கும் 2 மாசமா பாக்கி, மொத்தம் 5 லட்சம் ரூபாய். ஏன் கிளியர் பண்ணாம வச்சிருக்கீங்க சொல்லுங்க சார். இது பாருங்க கிருஷ்ணன் சார், நான் உங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இவங்க எல்லாருக்கும் குறிப்பிட்ட டேட்ல பேமெண்ட் போயிடணும்னு நான் உங்க கிட்ட சொல்லிட்டேன்ல. அனுப்புறதுக்கு என்ன சார், பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்க கூட முடியாம அப்படி என்ன சார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதுக்காக தானே நான் பாஸ்கருக்கு பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்தேன். ஆபீஸ் பணத்தை என்ன பண்ணீங்க, வேற யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? இது பாருங்க கிருஷ்ணன் சார், எனக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும். அப்படி இல்லனா அவருக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுங்க. சரி சார், நீங்க போங்க. 2 டேஸ்ல உங்களுக்கு பணம் வந்து சேந்துரும். தேங்க் யூ மேடம். இந்தாங்க. நான் வரேன் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணன் சார், வாட்ஸ் தி மேட்டர்? அபிமா, பாஸ்கர் சார் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்ல, அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. நீங்க சொல்லுங்க. அது வந்துமா, பணம் பட்டுவாடா பண்றதுக்காக பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல வச்சிருந்தேன். ஆபீஸ்ல வச்சிருந்த பணம் காணாம போயிடுச்சு. பணம் காணாம போயிடுச்சா? என்ன சார் இது, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு? நான் வந்து கேட்டதா இத சொல்வீங்களா? எவ்வளவு பணம் காணாம போச்சு? டிரா பண்ணிட்டு வந்தது 10 லட்சம் மா, அதுல 5 லட்சம் காணாம போயிடுச்சு. 5 லட்சமா? பாஸ்கர் சார் தான் டிரா பண்ணிட்டே வந்தாரு. நான் லிஸ்ட் எல்லாம் வேற கொடுத்திருந்தேம்மா. அவர் சாப்பிட்டு வந்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது பணம் காணாம போச்சு. சார், 5 லட்சம் காணாம போயிருக்கு சார். என்ன ஆக்சன் எடுத்தீங்க? ராஜாமணி மேடம் வந்து பார்த்தாங்க, போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க சொன்னாங்க. நாங்களும் கொடுத்தோம், போலீஸ்காரங்களும் வந்தாங்க, ஸ்டாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. பாஸ்கர் சொல்லிருப்பார் நினைச்சேம்மா. நீங்க வேற நிறைய சங்கடத்துல இருக்கீங்க, அதான் நானும் சொல்லேம்மா. பாஸ்கர் எங்க? ஆடிட்டர் பார்க்க போயிருக்காருமா. ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரிங்கம்மா. ஆ 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
அந்த கழிசடை இந்த ஆத்துல குடி வைக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசனை பண்ணேன் குடி வைக்கலாமா வேண்டாமான்னு இந்த ராமச்சந்திரன் தான் பெருசா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசினா பெரிய ரெக்கமெண்டேஷன் வேற பண்ணா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆள் ஆளுக்கு ஒரு யோசனை சொல்லி ஒரே அடி என்ன குழப்பிட்டல் கடைசில இப்ப என்ன நடந்துன்னு பார்த்தலா இப்ப என்னன்னா நம்ம பையனை பத்தி நமக்கு தெரியாதா பாலமுரளி அப்படிப்பட்டவன் இல்ல மாமே பாலவ நமக்கு தெரியும் பாலவ யாரும் தப்பு சொல்லல எல்லாம் அந்த கலைவாணி தான் இந்த ஆத்துல என்ன நடக்கறதுன்னு தெரியல அடியே நான் என்ன சொல்றேன்னா எப்பவுமே ஆம்பளங்களை தப்பு சொல்லாதீங்க தப்பெல்லாம் லேடீஸ் மேல தான் அவங்க இடம் கொடுக்காம ஆம்பளங்க எப்படி தப்பு பண்ணுவாங்க சார் யாரே சார் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க யார் சொன்னது பக்கத்துல பங்க் கடையில ஆ அப்படியே 20000 ரூபாய் அட்வான்ஸ் 2000 ரூபாய் வாடகை கரண்ட் சார்ஜ் யூனிட்டுக்கு 4 ரூபாய் 50 காசு அப்புறம் முறவாசல் மோட்டார் சார்ஜ் அது இதுன்னு ஒரு 300 ரூபாய் டேய் அப்படினு சொல்லி உடனே வீட்டு சாவி எடுத்து உங்க கையில கொடுத்துறோம் நினைச்சீங்களா கிடையாது நீங்க யார் ஃபேமிலியா பேச்சலரா இல்ல ஃபேமிலியாக போற பேச்சலரா இப்படி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சாகணும் எங்க மாமாவுக்கு சார் நாங்க பேச்சலர் தான் ஆனா கரெக்டா இருப்போம் எங்களால இந்த ப்ராப்ளம் வராது சார் நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு என்ன இதெல்லாம் இவகிட்ட போய் எதுக்கு அனாவசியமா பேசிட்டு பலவளன் பேசிட்டு இருக்காத அத பாருங்க நான் பேச்சலர்ஸ்க்கெல்லாம் வீடு கொடுக்கறது இல்ல நீங்க கிளம்பலாம் சார் அட்வான்ஸ் ஒண்ண கொஞ்சம் சேர்த்து கொடுங்க சார் இந்த பாருப்பா அதான் எங்க மாமா சொல்லிட்டாருல தெளிவா பேச்சலருக்கு வீடு இல்லன்னு அப்புறம் என்ன அட்வான்ஸ் சேர்த்து தரேன் அது இதுன்னு ஆசை காட்டுறீங்க பணம் சொன்னோன்னு எங்க மாமா அப்படியே வாயை பிளந்துகிட்டு நிப்பாருன்னு நினைச்சீங்களா எங்க மாமா சொன்னா சொன்னதுதான் பேச்சலர்ஸ்க்கு வீடு கிடையாது ஒன்லி யங் கப்பிள்ஸ் இளஞ்சோடிகளுக்கு மட்டும்தான் வீடு ஓகே இதெல்லாம் எதுக்குடா இவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்க சும்மா தெரிஞ்சுக்கிட்டுமே என்னதா மாமா சார் இல்ல சார் நான் கரெக்டா நடந்துக்கும் சார் அட பாருப்பா மாமா இங்க வீடு இல்லன்னு சொல்லிட்டாருல பேச்சலருக்கு அதான் கிளம்புங்க கிளம்புங்கப்பா போங்க மாமா அவங்க திரும்ப வந்தாலும் வந்துருவாங்க நான் வெளியே அனுப்பிச்சுட்டு வந்தேன் என்னடா அது இப்படி சொல்றாங்க தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க நான் பார்ட் டைம் ஜாப்பா வீடு பார்த்து கொடுக்குற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு 500 ரூபாய் வெட்டினீங்கன்னா இந்த ஏரியாவிலேயே ஒரு சூப்பரான வீடு பார்த்து கொடுத்துருவேன் சரி சார் நல்ல வீடா பாத்து கொடுங்க அதெல்லாம் பாத்துறலாம் கவலைப்படாதீங்க பணத்தை எடுங்க சார் நல்ல வீடா பாத்து கொடுப்பீங்கன்னு நம்புறோம் அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க இந்தாங்க சார் 500 ரூபாய் இருக்கு ஏய் விசிட்டிங் கார்டு கொடுங்க இந்தாங்க சார் நீங்க வீடு பார்த்தா ஃபோன் பண்ணுங்க சார் ஃபோன் பண்ணி சீக்கிரம் பாத்து கொடுங்க சார் சீக்கிரம் பாத்துறலாம் थैंक यू சார் थैंक यू சார் வாங்க வாங்க இன்னைக்கு கோட்டா பாவி ஐயோ போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு குடும்பமான குண்டோட கப்பல் ஏறி போச்சு மாமா இங்க வாங்க வந்து இந்த அநியாயத்தை பாருங்க பாருங்க மாமா நம்ம குடும்ப மானமே போச்சு வாங்க மாமா சீக்கிரம் வாங்க மாமி ஏன்டா அப்படி கத்தின் இருக்க என்னாச்சு கத்துறனா அங்க பாருங்க சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க ஏய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மச்சான மயக்கனது மட்டும் இல்லாம அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கே வருவேன் உன் காலை வெட்டுறனா இல்லையா பாரு காலை வெட்டிடுவியா நீ அவ்வளவு திமிர அவனுக்கு இதுக்கு மேல பேசின உனக்கு துளி மரியாதை கூட இருக்காது ஏய் அந்த சிரிக்கிக்கு நீ என்ன வக்காலத்தா ஏய் யார பார்த்து சிரிக்கிங்கற பொல்ல பேத்துறேன் இப்ப அவங்க என் மண்ணி என்னது இந்த கழுத உனக்கு மண்ணியா பாத்தி அடி உன் பொண்ண ஆத்த விட்டு துரத்தன இந்த நாய நம்ம ஆத்து மாட்டு பொண்ணா கூட்டணும் இருக்கான் இதெல்லாம் உன் வேலை தானா ஆமா சொன்ன பாடி ஏண்டா என் பிள்ளையாடா நீ என் பிள்ளையா நீ கூசல உனக்கு எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி இவ்வளவு வருஷத்துக்கு ஒரு புள்ள அவளை போய் கல்யாணம் பண்ணி ஆத்து கூட்டணும் இருக்கிய உருப்பிடியாடா நீ உருப்பிடுவியா இந்த பரம்பரை கௌரவத்தை எல்லாம் குழுதோண்டி புதைச்சிடியாடா
சை இதுவே இந்த ஆத்துக்குள்ள நுழையிறதுக்கு உனக்கு இடம் கிடையாது போடா எந்த ஒட்டு வரவும் கிடையாது வெள்ள போடா போடா வெள்ள அப்பா ப்ளீஸ் டேய் இன்னொரு தடவை அப்பானு வாய திறந்து கூப்டா கூப்டா நாக்கு இழுத்து வச்சு அறுத்துறேன் இந்த ஆத்து வாசப்படிய மிதிச்சனா தலைய எடுத்துறேன் போடா வெள்ள போடா போடா வெள்ள அப்பா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்களே டேய் நீ வாய மூடு நான் யார்கிட்டயும் பேசுறதுக்கு தயாரா இல்ல நீ ஒரு உருப்படாத ஜென்மம் இந்த ஆத்துல வந்து பிறந்த பீடை இத்தனை நாளா எங்க நிம்மதி எல்லாம் தினம் தினம் போகிட்டு இருந்த இப்போ கூட பிறந்த அண்ணனுக்கு எவ்வளவு ஒரு விதவையை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து நிக்க வச்சு இந்த ஆத்து மான மரியாதை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டடி சே என்ன ஜென்மண்டி நீ என்ன ஜென்மம் அப்பா கால விழ நீ போயிட்டு அப்புறமா வாப்பா சார் வக்கீல் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு சார் வக்கீல் ஆபீஸ்ல இருந்தா இரு 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 எல்லாரும் கேளுங்க போடு அநியாயத்துக்கு மேல அநியாயம் நடக்குது மாமா துரோகத்துக்கு மேல துரோகம் மாமா இதுக்கு மேல இன்ன என்னடா நடக்கணும் என்ன மிச்சம் இருக்கு என்ன அழுவ சொல்லி தொல இருக்கு வக்கீல் நோட்டீஸ் மாமா உங்க சொத்துல உரிமை கேட்டு கங்கா அனுப்பி இருக்கா வர வேண்டிய நேரத்துல நோட்டீஸ் கரெக்ட்டா வந்திருக்கு அப்பா பொண்ணு உறவே இல்ல அதன ஒத்துக்கறேன் ஆனா சொத்துல உரிமை இருக்கே நான் கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்த்தேன் இல்ல உங்க கோவத்தை சொன்னேன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல சந்தோஷம் உங்களால ஏன் பெருசா கோவப்பட முடியல தெரியுமா நான் பண்ணது நியாயமான காரியம் அத நான் இந்த கல்யாணத்தை ஏன் நடத்தி வச்சேன்னு ரொம்ப டென்ஷனா இருக்குல்ல ஆனா உண்மை அது இல்ல நான் ஜஸ்ட் ஒரு கருவிதா அதுக்கு முழு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான் அநியாயமா நம்மள நம்பி இந்த வீட்டுக்கு குடி வந்த ஒரு பொண்ண அசிங்கப்படுத்தினீங்கல்ல அத நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் என்னடி பேசுற நீ பாவி மகளே என்னமா நீ இப்படி பேசுற உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் சரியா கத்தாத உமா இங்க பாருங்கப்பா உங்க மூத்த பொண்ணுக்கு நீங்க பார்த்து வச்சிருக்கிற இந்த மாப்பிளைய விட நான் சேர்த்து வச்ச கலைவாணி எந்த விதத்திலும் குறைச்சல் இல்ல என்ன சொல்ல போனா கலைவாணிய விட ஒரு நல்ல மருமகளை நீங்க தேடி பிடிப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல இந்த உதவாக்குற கழுசட கேடு கட்ட ராமச்சந்திரனே மாப்பிள்ள நீங்க கூப்பிடும் போது இவனை விட ஆயிரம் மடங்கு மேலான கலைவாணிய மாட்டு பொண்ணு தாராளமா கூப்பிடலாம் நாக்கு ஒண்ணு அழுகிடாது மாமா இவ வேணும்னு என்ன அவமானப்படுத்துறா மாமா ஏய் நடந்த உண்மை என்னன்னு சொன்னா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க முடியாது குடும்பமான காத்துல போயிட கூடாதேன்னு நான் பேசாம இருக்கேன் பாருங்க மாமா உங்க முன்னாடி என்ன பிளாக்மெயில் பண்றா இவ சாமர தைலா முதல்ல இவள வெளியில போ சொல்லு ஏன் முன்னால நிக்கவே கூடாது ஏன் கண்ணுல இனிமே முழிக்கவே கூடாது நான் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன யாராலயும் தரத்த முடியாது சட்டப்படி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்க இருந்தா பிரச்சனையே கிடையாது அத்து மீறி நடந்தா போலீஸ கூப்பிட வேண்டி வரும் மிரட்டறியா மிரட்டல இனிமேல பொறுத்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றேன் ஏண்டி என்னடி பேசுற நீ நீ பண்றதெல்லாம் சரியா இருக்கா உனக்கு நம்ம குடும்ப மனதை காத்துல விடுறியே உன்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்குடி அம்மா அம்மா அவசரப்படுறாதீங்க இப்ப வீட்டு விட்டு அனுப்ப வேணாம் பாலாவுக்கு எந்த விவரமும் தெரியாது மாமா இந்த கங்கா தான் அவனுக்கு கீ கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கா பாலா கிட்ட சில பேப்பர்களில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவனை விரட்டிடலாம் பகவானே இந்த கொடுமையெல்லாம் என்ன பார்க்க வச்சிட்டியே இதுக்காக நான் உனக்கு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணேன் உன்னைய மனசுல வச்சு நான் உருகுனேனே இப்படி பண்ணிட்டியே இது உனக்கு நியாயமா அம்மா சும்மா என் கடவுளை திட்டுற அவரை பண்ணி வச்சாரு கல்யாணத்தை பண்ணி வச்சத நான் என்ன நேரடியாவே திட்டேன் பேசாதடி உன்னை கொலைய பண்ற அளவுக்கு எனக்கு கோபம் நிறைஞ்சிருக்கு நெஞ்செழுத்த காரி எப்படி நீ எப்படி என் மகளா வந்து பிறந்த பாவி
அம்மா நான் எந்த பாவமும் பண்ணல என்ன நீ புரிஞ்சிட்டா இப்படி கோவப்பட்டு அழ மாட்ட சந்தோஷமா படுவ அநியாயமா பழியும் பாவத்தையும் சுமந்துகிட்ட ஒரு பொண்ணோட களங்கத்தை தான் நான் இப்ப தடச்சிருக்கேன் ஆமாடி ஊர்ல இருக்க பொண்ணுங்க களங்கத்தை தடக்கறோ நினைச்சி இந்த குடும்பத்து மேல சேரலி பூசிட்டியே நம்ம தங்கச்சி கிட்டமே எப்படி கல்யாணம் நடக்கும் ஆ நம்ம குடும்பத்தை பத்தி பேசி காரி துப்புவாங்கடி உலகத்துக்கு நம்மள காரி துப்புறது மட்டும் வேலை கிடையாது யாரும் இங்க ஒழுங்கு கிடையாது உமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல குறை இருக்கு நம்மள குத்த சொல்ற யோகியதை இங்க யாருக்கும் கிடையாது காரி துப்புற அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணல ஒரு பொண்ணுக்கு வாய்வு கொடுத்துறோம் சரி நடந்தது நடந்து போச்சு இனிமே இதையும் மாத்த முடியாது தெய்வம் செஞ்சு வந்த உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏண்டி நான் இங்க கொதிச்சு போயிருக்கேன் தாங்க முடியாத அக்கிரமத்தை பண்ணிட்டு ஆறு தேடி ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா போடி வெளியே அம்மா நான் பண்ணது அக்கிரமம் இல்ல உமா புருஷன் பண்ணது தான் அக்கிரமம் நான் பண்ணது பிராயச்சித்தம் இது பாரு கங்கா எல்லா பிரச்சனைக்கும் நீதி சொல்றது தான் உன் வேலையா பிராயச்சித்தம் பண்றதா சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு நிறுத்துறடி என்ன உமா நீ இப்படி பேசுற அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு குடும்பத்தை இப்படி கேவலப்படுத்தினா எப்படி பேசாம இருப்பா வக்கீல் நோட்டீஸ் வர விட்டுருக்க உன் தங்கச்சி ஒருத்தி இருக்கல்ல அவளை பத்தி நினைச்சு பாத்தியா நீ ஒரு விதவை பொண்ணு பத்து வயசு பையனுக்கு அம்மா அவ இந்த வீட்டுக்கு மருமக அது ஒரே மருமக காலகாலத்துல உன் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீனா இப்ப அவனுக்கு பத்து வயசுல ஒரு பையன் இருந்திருப்பான் இதோ உன் கடைசி பொண்ணுக்கு உன் புருஷன் ரெண்டாவது தரமா ஒரு மாப்பிள்ள பாக்கல அப்ப நீங்க எல்லாம் பேசாம தானே இருந்தீங்க நீங்க பண்ணா நியாயம் நான் பண்ணா அநியாயம் நீ என்ன பேசினாலும் சரி இது என்னால ஏத்துக்க முடியாது ஏன்னா நான் வளர்ந்தது அப்படி இதெல்லாம் ஜீரணிக்கிற சக்தி எனக்கு இல்லடி அவங்களை என்னால ஆசீர்வதிக்க முடியாது சபிக்காம இருக்கல்ல அது வரைக்கும் சந்தோஷப்படு அம்மா இந்த வயசுல போய் அம்மா அப்படி அழ வச்சுட்டேடி இது உன் சாதனையா அக்கா நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதக்கா உன் சேகியோட நியாயம் எனக்கு புரியுது இந்த பிரச்சனையால எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கூட பரவாயில்ல அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லக்கா நீ யாதே என்ன புரிஞ்சுகிட்டியே அது போதும் உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு தருவேன் என்னாச்சு கங்கா அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க என்ன இருந்தாலும் அவங்க பழைய காலத்து மனுஷன் இல்லையா இந்த கல்யாணத்தை அவங்களால ஏத்துக்க முடியல கொஞ்ச நாள் போன சரியாயிடும் நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் தோணுது எனக்கு உதவி பண்ண போய் நீங்களும் பாலாவும் உங்க வீட்டு மனுஷங்க கிட்ட பகையை சம்பாதிச்சுக்கிட்டீங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கவே கூடாது இது பாருங்க கலை நீங்க கணவனை இழந்தவங்க பாலா இன்னும் கல்யாணம் ஆகாதவ நீங்க ரெண்டு பேரும் சேரறதுனால சில சங்கடங்கள் வரதா செய்யும் அதனாலதான் இப்ப பிரச்சனையே பிரச்சனை மத்தவங்களுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அதுதான் முக்கியம் கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியா போயிடும் கங்கா அம்மாண்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி வந்துட்டுமா அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க பாலா இந்த சூழ்நிலையில அது தேவையும் இல்ல நீங்க உங்க போர்ஷனுக்கு போங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிங்க நீங்க வாழற வாழ்க்கை நல்லா இருந்தா எல்லாமே சரியாயிடும் வாங்க வா பாலா